Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வெளியில போயிட்டு வந்தாச்சு. நான் இன்னைக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. இது வந்து சப்போட்டா பழம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். இது எல்லாமே சேர்ந்து 50 ரூபா தாங்க. இப்போ சீசன், அதனால ரொம்ப சீப்பாக கிடைக்கிது. எப்போதுமே சீப்பாக நமக்கு சீசனில் கிடைக்கும். அப்போ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், 50 ரூபாய்க்கு எத்தனை பழம் கிடச்சிருக்குன்னு. இதை நல்லா கழுவி பிரித்து வச்சுக்கிட்டோம். உடனே சாப்பிட்றது என்ன, தனித்தனியாகவும் கொஞ்சம் நாளைக்கு பழுத்தோன்னு சாப்பிட்றது எதுன்னு சொல்லி பிரித்து வச்சுக்கணும். ஒரே டைமில் நம்மளால் கன்சியூம் பண்ண முடியாது. நல்லா கழுவிட்டு ஃபேன் காற்றுல வச்சோம்னா நல்லா காஞ்சிரும். கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு திரும்ப நல்லா கழுவி எடுத்துடலாம். இதில் கொஞ்சம் காய் இருக்குது, செங்காய் இருக்குது, பழமும் இருக்குது. காயையும் செங்காயும் நான் தனியாக பிரித்து வைக்க போகிறேன். பழத்தை மட்டும் ரொம்ப சத்தானதுங்க. இதில் வைட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது பாருங்கள், இப்போ தனியாக பிரிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த சைடு இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் இப்போயே சாப்பிட வேண்டியது. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா ஒயிட்டாக இருக்கிறது வந்து நாளைக்கு நாளன்னைக்கு சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சப்போட்டா பழம் கிடச்சிச்சின்னா சீசனில் வாங்கி சாப்பிடுங்க, சீப்பாக கிடைக்கும். இதே நம்ம சீசன் இல்லாத டைமில் இதை வாங்கினோம்னா ரொம்ப ரேட்டு சொல்லுவாங்க.
இது ஜஸ்ட்டு ரோட் கடையில் வாங்கினது தான், ரோட்டில் தள்ளு வண்டி வச்சுருப்பாங்கள்ல அங்கே வாங்கினது தான். நம்ம பொறுக்கிலாம் எடுக்க முடியாது, அவங்க கொடுக்குறது தான் நம்ம எடுத்துக்கணும். எந்த பழமும் வீணாக போகலங்க, ஆனால் கொஞ்சம் சில பழம் வந்து கணிஞ்சிருக்கு பாருங்கள். கணிஞ்ச பழத்தெல்லாம் கணிஞ்சதுன்னா ரொம்ப கணிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நைட்டுக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு, அதெல்லாம் நான் தனியாக எடுத்துகிட்டேன். ஒரு அஞ்சு பழம் தனியாக எடுத்துகிட்டேன், சாப்பிட போகிறோம். மை ஃபேவரட் ஃப்ரூட் தெரியுதா? இந்த படம் உங்களுக்கு பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.